வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஜே பி மல்டிஸ்போர்ட் சேனல்ல வீட்டிலேருந்தே இருந்தே ஒரு மூணு டைப்ல எப்படி வந்து ஸ்கேட்டிங் கத்துக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அதாவது கற்றுக்கிற வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கத்துக்க போறது அஜஸ் அஜஸ்டபுள் ஸ்கேட் தான் கத்துக்க போறோம் இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வீல டைட் பண்ணி தான் கத்துக்குவோம் ஆனா இன்னைக்கு வந்து வீல டைட் பண்ணாம எப்படி சேஃபா கத்துக்கிறது அப்படின்றதையும் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்கேட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த லெசனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் இன்னொன்று வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் என்னென்னா இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ப்ரொடக்டிவ் செட் போடாமல் பண்ணியிருப்பேன் என்ன ஒரு ரீசன்னா ஆல்ரெடி எனக்கு ஸ்கெட்ச் பண்ண தெரியுன்றதுனால நான் எந்த ஒரு ப்ரொடக்டிவ் செட்டுமே போடலாம் ஆனால் நீங்கள் புதுசாக கற்றுக்கும்போது நல்ல குவாலிட்டியான எல்போ பேடு நீ பேடு பேடு ஹெட் கியர் இது எல்லாமே வாங்கிட்டு நல்ல ஒரு ஸ்கேட்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியோட ஈஸியாக கற்றுக்க முடியும் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸோட இந்த மூணு ஸ்டெப்ஸை வந்து கற்றுக்குவோம் ரொம்ப சிம்பிளாக பேசிக் எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லெக்கை விஷேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வீடியில் கட்டப்பில் ஹாஃப் சிட்டிங் உட்காந்துட்டு லெக்கை வந்து லிஃப்ட் பண்ணி தரையை டேப் பண்ணணும் அதாவது தரைய நல்லா அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது பரதநாட்டிய ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்கேட்டிங் தான் ஸோ இந்த எக்ஸசைஸை ஈச்லக்கு ஃபிஃப்டீன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேட்ஸை வந்து நம்மளோட லெக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் வந்து செட் பண்ணணும் ஸோ நீங்கள் புதுசாக ஸ்கேட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கீ இருக்கும் அந்த கீயை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேட்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நட்டு இருக்கும் ஸோ அந்த நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே இருக்க நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலை வந்து ஸ்கேட்ஸுக்கு மேலே வச்சுட்டு லேஸை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேட்ஸுக்கு மேலே வச்சுட்டு நம்ம லெக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் கரெக்டாக நம்ம டோக்கும் பின்னாடி ஹீலுக்கும் கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி ஸ்கெட்சை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நட்டாக வந்து டைப் பண்ணிடணும் ஸோ இது மாதிரி நம்ம ரைட் லெக்குக்குள்ள ஸ்கெட்சையும் லெஃப்ட் லெக்குள்ள ஸ்கெட்சையும் நம்ம இதே மாதிரி பண்ணணும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு ஸ்கெட்சுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கேட்டிங்கை வந்து ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்ஸ் எப்படி மாட்டது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸ்கேட்ஸை மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேட்ஸ்க்குள்ளே நம்ம காலை வச்சுட்டு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு லேஸெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஃபிட்டாக வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாட்டு போடணும் நாட்டு போட்டுட்டு லேஸை கீழே கொடுக்கணும் வீடியோ காட்டுற மாதிரி கொடுத்து நம்ம நார்மல் ஷூலேஸ் ட்ரைட் பண்ணுறவளோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பெல்ட் இருக்கும் ஸோ இதை வந்து ஆங்கிளுக்கு மேலே கொடுத்து நம்ம நார்மல் பெல்ட் மாட்டுறாப்பில் கரெக்டாக அதில் ஒரு பின்னும் பெல்ட்டில் வந்து ஹோல்ட்ருக்கும் முடிஞ்ச அளவு நம்ம டைட்டாக நம்ம ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அப்படி மாட்டினா தான் நம்ம ஸ்கேட்ஸ் பண்ணும் போது ஸ்கேட்ஸ் வந்து நம்ம லெக்கில் ஃபிட்டாக இருக்கும் ஸோ நம்மளால் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும் ஸோ இதை இதே மாதிரி நம்ம ரெண்டு காலுக்குமே மாட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து சிங்கிள் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம புதுசாக கற்றுக்கிறதுனால ரெண்டு கால்லையுமே நம்ம மாட்டி கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் லெக்கில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிங்கிள் லெக்கில் ஸ்கேட்ஸை மாட்டிட்டு வீடியோவில் காட்டுறப்ப நிற்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி லெக்கை ஷேப்பில் வச்சுட்டு டேப் பண்ணணும் ஸோ தரையை நல்லா அடிச்சுட்டு ரெண்டு காலையுமே நல்லா லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ஸ்டாண்டிங்கில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியானது தான் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக லெக்கை லிஃப்ட் பண்ணி லிஃப் பண்ணி இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட லெக்கு வந்து மேக்ஸிமம் பி சேஃபில் தான் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து லெக்கு க்ளோஸில் தான் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கணும் இந்த காலையும் அந்த காலையும் பார்த்திங்கன்னா நம்ம காலோட மிடில் கரெக்டாக அதாவது பாதத்தோட மிடில் அளவுக்கு மட்டும் லெக்கை லிஃப்ட் பண்ணி வச்சா போதுமானது அதுக்கப்புறம் மொட்டியில் கை வச்சுட்டு மேக்சிமம் ஸ்பீடாக வந்து வாக் பண்ணி பார்க்கணும் இது மாதிரி நம்ம ரைட் லெக்குக்கும் லெஃப்ட் லெக்குக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கேட்ஸை மாட்டிகிட்டு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட் பண்ணி வைக்கும் போதே வீல் ஆக ஆரம்பிக்கும் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா ஒரு கம்பியை வீடியோவில் கட்டுறப்பில் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு லெக்கை வீடியோவில் கட்டப்பில் லிஃப்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கெட்ஸை மாட்டியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வி ஷேப்பில் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீயை லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி டேப் பண்ணோம் டேப் பண்ணதுக்கப்புறம் திரும்பிட்டு ஸோ நமக்கு பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கெட்ஸை மாட்டிட்டு லெக்கை வி ஷேப்பில் வச்சுட்டு ஹாஃப் சிட்டிங் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்கேட்ஸ்லாம் எல்லாம் அதே எக்ஸைஸ் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ லெக்கை லுக் பண்ணிவிட்டு தரையை டேப் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ நின்று இடத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக லெக்கை லுக் பண்ணி டேப் பண்ணி டேப் பண்ணி மெதுவாக நடக்கணும் ஸோ நம்ம ஸ்கேட்ஸை வந்து டைட் இந்த அளவுக்கு ஸ்லோவாக வாக் பண்ணாலே போதுமானது ஸோ நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஸோ இதில் நல்லா நமக்கு பேலன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக லெக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடாக லெக்கை க்ளோஸ் பண்ணி டேப் பண்ணி போக முடியுமா அந்த மாதிரி போகணும் ஸோ இது இதுலையும் நமக்கு கண்ட்ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட கையை மொட்டியில் வச்சுட்டு பென் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் ஸோ இதை நம்ம ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்கேட்ஸை கற்றுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்